மாற்று குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு பக்கம் வந்து தேர்தல் பிரச்சாரம் வந்து சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகளும் வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முக்கியமாக மூணு தவறு பண்ணிட்டாரு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போது சீமான் மற்றும் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு எடப்பாடி அவர்களை வந்து மொத்தமாக அதிமுகவே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒருத்தர் பிரபலம் வந்து மொத்தத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதிமுகவோட வாக்குகளை அண்ணாமலை சீமான் ரெண்டு பேரும் வந்து பிரிக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை உணராமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி அப்படிங்கிறவர் பிரபல அரசியல் விமர்சகர் தெரிவிச்சிருக்காரு. லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ்குமார் கடந்த மூணு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. மொத்தமாக ஏழு கட்டமாக வாக்குகள் வந்து நடைபெற இருக்குது தேர்தல். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 19ஆம் தேதி முதல் கட்டமாக நம்ம தமிழகத்தில் வந்து நடக்க இருக்குது. தமிழ்நாட்டில் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்கள் நாடு முழுக்க தீவிரமாக நடந்துட்டு வருது. இது தொடர்பாக வரிசையாக சர்வேக்களும் வெளியாகிட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக ஏபிபிசி ஓட்டர் கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதுவும் வெளியாகிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மொத்தம் 39 இடங்கள், அதில் வந்து அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து வெறும் 0 அளவில் தான் வந்து தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுவே திமுக இந்தியா கூட்டணிக்கு வந்து 39க்கு 39 இடங்களில் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 இடங்கள்லையும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற கணிப்பும் வெளியாகிருக்கு. அதோட அதிமுக வசம் இருந்த ஒரு தொகுதியான தேனி தொகுதியும் பார்த்திங்கன்னா இப்போ திமுக பக்கம் போயிடும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. திமுகவோட வாக்கு சதவீதம் பார்க்கும்போது 52 வரை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு சதவீதம் பார்க்கும்போது வெறும் 19% வாக்குகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாஜகவை விட அதிகமாக அதிமுக 4% அதிகமாக பெற்று 23% வந்து வாக்குகள் பெற்றும் முன்னிலை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு லோக்சபா தேர்தல் கணிப்புகளில் தமிழ்நாட்டில் பாஜக 2-10 இடங்கள் வரை கூட வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில், இப்போது தேர்தலுக்கு ஒரு வாரம் கூட இல்லை, இந்த நிலையில் எல்லா இடங்கள்லையும் ஆளும் திமுகவை வெல்லும் அப்படின்னு கணிப்பில் வந்து மறுபடியும் வந்து திமுக தான் இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டிருக்கு. இப்படி சர்வேக்கள் பல வெளியாகிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோட நிலையை பற்றி மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி பேட்டி அளிச்சிருக்காரு. அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வாக்குகள் அதிமுகவுக்கு போயிடுச்சு, எடப்பாடி பழனிசாமி இதை உணரவே இல்லை, அதிமுகவோட வாக்கு நாம் தமிழருக்கும் போயிடுச்சு. இப்படி பார்க்கும்போது பறையர்கள், வண்ணார், குயவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து நாம் தமிழருக்கு போயிட்டாங்க, நாயுடு, பிற மொழியர்கள், பிராமணர்கள் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க, தமிழ் தேசியம், இந்துத்துவா ரெண்டுமே வந்து அதிமுகவை அடிக்குது, இந்துத்துவா இந்த முறை வந்து வலிமையாக இருக்கிறாங்க, அதனால் வந்து இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை இதனால் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினதுனால முக்குளத்தோர் வாக்குகளும் அதிமுகவுக்கு எதிராக போயிடுச்சு, வெறும் வெள்ளாள கவுண்டர் கட்சியாக எடப்பாடிக்கு எதிராக அதிமுக மாறியிருக்கு. வன்னியர்கள் ஆதரிச்சிட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து பறையர்கள், வண்ணார், குயவர்கள் போன்றவர்கள் இன்னும் பல பிரிவினர்களை வந்து பகச்சிக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி குரூப்பு. அதனால் வந்து இவங்க எல்லாரும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க, எடப்பாடிக்கு கூட்டமே கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினது முதல் தவறு, ரெண்டாவது பாஜகவை விரட்டினது இரண்டாவது தவறு, அடுத்ததாக பாமகவை நீக்கினது அது ஒரு தவறு. இப்படி எடப்பாடி பழனிசாமி முக்கியமான மூணு தவறுகளை செஞ்சுருக்காரு அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. எடப்பாடியோட வந்து காங்கிரஸ் வரவே வராது, பாஜகவையும் விட்டுட்டாரு, விசிகாவை நினச்சிட்டு பாமகவை விட்டுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. இப்படி பல தவறுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுருக்காரு. அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவால் சீமான் வேகமாக முன்னேறிட்டு வந்துட்டுருக்காரு. சீமான் தொடர்ந்து தனியாக நிற்கிறாரு, வெற்றியோ தோல்வியோ அவர் தனியாக தான் நின்றுட்டுருக்காரு. அவரோட அரசியல் வியூகத்தால் 3% வாக்கு அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7% வாக்குகளை பெறப்போகும் அப்படின்னு சொல்லி முன்னேறி இருக்காரு. வன்னியர் இடங்களில் கூட சீமானுக்கு சாதகமான நிலை தான் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட வாக்குகளை அண்ணாமலை சீமான் ரெண்டு பேரும் பிரிக்க போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இதை உணராமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்து கணிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரியதான் போது யார் வெற்றி பெற போகிறா, யார் வீழ போகிறா அப்படிங்கிறது, கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூன் இருங்க.